ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்போலிங். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தீபாவளி நாளதுமா எல்லாரும் ஸ்வீட் காரம்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படியே நம்ம வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரக் கம்பெனியை வந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ண போகிறோம். தீபாவளி நல்ல நாள் அதுவுமா இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தியாவில் வந்து வண்டியை ஓட்ட போகிறோம். ஸோ என்ன டெலிவரி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணலாம்? டர்பைன் விங். ஓகே, நம்ம அந்த விண்மில்ல சுற்றக்கூடிய டர்பைன் விங்கை தான் இன்றைக்கி டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹைவேஸ்லலாம் போகும்போது ரொம்ப பெருசாக அது போயிட்டுருக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, கேம் லோட் ஆகிட்டு இருக்க கேப்பில் நம்ம ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிடுறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வந்துருச்சுப்பா, அக்செப்ட் பண்ணியாச்சு. நம்ம இன்னைக்கு போகிற ரூட் பார்த்தீங்கன்னா மல்லபுரம் டு கொச்சி. ஸோ நம்ம சென்டர் என்னவோ மதுரையில் தான் இருக்குது, ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊரையும் காணோம். ஸோ மேப் மாட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்யூச்சரில் மேப் மாட்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணி விளையாடலாம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஆதரவு ரொம்பவே தேவை. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வந்துருச்சுப்பா, நம்ம லோடு இங்கே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம லோடை ஏற்றுறோம். வாங்க இங்கேருந்தே திருப்பிக்கலாம். ஓகே, வாங்க வியூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக லோடை ஏற்ற முடியும். இந்த வியூ தான்ப்பா கரெக்டாக இருக்கும் லோடை ஏற்ற. வாங்க ஏற்றிக்கலாம். வாடாராசா 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 அப்படியே நேராக போனால் லோடு கரெக்டாக ஏறிடும். சூப்பர் சூப்பர், அப்படி தான் அப்படி தான் அப்படி தான் வந்து ஏற்றணும். கரெக்டாக க்ரீன் நடுவில் நம்ம கரெக்டாக போயிட்டோம். ஏறிடுச்சா ஏ சூப்பர்ப்பா. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம லோடை வந்து ஏற்றியாச்சு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், டிரைவ் சேஃப். எட்ரா வண்டியை லோடை கரெக்டாக ஏற்றியாச்சு. இருங்க, உங்களுக்கு இந்த லோடு வந்து எவ்வளோ பெரிய லோடை நம்ம ஏற்றிட்டு போகிறோன்னு உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி காட்டுறது? எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க. இந்த விங்கை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறோம். என்ன, எல்லோரும் லோடை பார்த்துட்டீங்களா? சரி வாங்க இப்போ கிளம்பலாம். ஐயோ, டேர்ன் பண்ணும்போது பாருங்கள், நம்ம வண்டி எங்கிட்ட போகுது, லோடு அது தனியாக நிற்கிது. ஸோ நம்ம சின்ன கேப்பில் போகும்போதெல்லாம் கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம இந்தியன் ஃப்ளாக் வேறு நல்லா பறந்துட்டுருக்கு, அதுக்கு ஒரு சல்யூட்டை போட்டு விட்டு கிளம்பிடலாம். கேட் வேறு க்ளோஸ் ஆகிருக்குப்பா. யாரடா அது? கேட் ஓப்பன் பண்ணுங்கள். என்னப்பா கேட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? அடே யாரடா அது? கேட் ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா இடிச்சு தள்ளிவிட்டு போயிடுவேன். ஓகே, பயந்துட்டாங்கப்பா. கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். இங்கே டேர்ன் பண்ணி போகிறதே ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இருக்கு. எப்படி நான் டேமேஜ் பண்ணாமல் போகிறது? எதுக்கும் உள்ளேயே இருந்து ஓட்டலாம். வாங்க, யாராச்சும் வந்துடக்கூடாது, அதுக்கு தான் ஹாரன் அடிச்சுட்டே நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ சைட் மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும், லோடு அது பாட்டுக்கு டேர்ன் ஆகும். அங்கே போலீஸ்காரர் வேறு நம்மளையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. ஐயோ, பெனால்ட்டி வேறு போட்டாங்கப்பா. எதுக்குடா பெனால்ட்டி போடுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு செவனேன்னு திருப்பிட்டுருக்கேன். எப்பயும் நம்ம வெளில வரும்போதெல்லாம் ஒரு பெனால்ட்டின்னு 250 ரூபா பிடிச்சிக்கிறாங்கப்பா. இப்போ பாருங்கள், நம்ம லோடு ஒரு சைடு நிற்கிது, நம்ம ஒரு சைடு திரும்பிகிட்ருக்கோம். பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி வேறு நிற்கிது, அதுக்கு தான் பெனால்ட்டியோ? ஓகே, உங்களுக்கு டேர்னிங்கில் எவ்வளோ கஷ்டமாக நம்ம திருப்புறோங்கிறத டாப் வியூவிலேருந்து காட்டிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வண்டி எப்படி போகுது. லோடு பாருங்கள். ஸோ இவ்வளோ பெரிய லோடை தூக்கிட்டு போய் லோடை தூக்கிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்குப்பா. ஸோ கேம்லேயே எப்படி இருக்குது, உண்மையாகவே எப்படி தான் தூக்கிட்டு போகிறாங்களோ. ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு, ஸ்லோவாக வேறு அவங்க போகணும்.
ஸோ பின்னாடி வர வண்டிக்கெல்லாம் பார்த்து பார்த்து வழி விட்டு போகணும். சிக்னல் வர போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வெயிட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ பெரிய லோடை வந்து உங்களுக்காக தான் நான் சூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். எப்பயுமே நம்ம கண்டெய்னர் தான் சூஸ் பண்ணி போவோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு டர்பைன் விங்கை சூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இப்போ தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக்கை போட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய லோடை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, க்ரீன் போட்டாங்க. அந்த காருக்கு ஃபஸ்ட்டு வழியை விட்டு நம்ம ஸ்லோவாகவே பின்னாடி போகலாம். டேர்னிங்கில் நம்ம கரெக்டாக திரும்பிகிட்ருக்கோம். நமக்கு பின்னாடி ஒரு மஞ்சள் கலர் பஸ்ஸு வேறு வந்துட்டுருக்கு. சரி வாங்க வழியை விட்டுறலாம். சைடில் போலீஸ்காரர் வேறு நிற்கிறாரு. நம்ம கரெக்டாக தான் ஓட்டிகிட்ருக்கோம், அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கரெக்டாக தான் ஓட்டிகிட்ருக்கோன்னு நானே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் தான்ப்பா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ நான் எப்படி ஓட்டுறேங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம ரைட் சைடு திரும்பணும்னு நினைக்கிறேன். இப்போ மிரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் வைப்பரை ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. சைடு வரைக்கும் போக மாட்டேங்குது, சைடில் அழுக்கு அப்படியே தான் இருக்குது. மொதல் போய் இந்த வண்டியை நல்லா வாஷ் பண்ண கொடுக்கணும். இந்த கிளைமேட்டும் ரோடும் செம்மையாக இருக்குல்ல, அதனால் வியூ சேஞ்ச் பண்ணி ஓட்டுறேன். ஸோ பாருங்கள் பாருங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ட்ரக்கு தான்ப்பா மோசமாக இருக்குது, மற்றது எல்லாமே செம்மையாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே டாப் வியூவில் ஓட்டலாம் வாங்க. ஸோ செம்மையாக இருக்குல்ல, டாப் வியூவில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். உள்ளே உட்காந்துட்டு ஓட்டினாலும் ஏதோ குத்து மதிப்பாக போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு இந்த சைடு வளைக்கிறது கஷ்டம்தான் எனக்கு. அதுலேயும் இவ்வளோ பெரிய லோடை தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓட்டிகிட்ருக்கேன், அதனால் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஏ போச்சு போச்சு போச்சு, வளைஞ்சு நெளிஞ்சு பாம்பு மாதிரி போயிட்டுருக்கோம். உள்ளே உட்காந்தாலாச்சும் கரெக்டாக போவோம்னு நினைக்கிறேன். இப்படி போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த வியூக்காகவே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏ சூப்பர், அங்கே செம்மையாக ஒரு டேர்னிங் வருது. நம்ம இதே வியூவில் தான் வச்சு ஓட்ட போகிறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக இந்த வியூவில் ஓட்டிகிட்ருக்கேன், அதனால் மறந்துடாமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைபையும் போட்டுருங்க. வாவ் செம்மையாக இப்போ ரோடு வளையுது, நம்மளும் கரெக்டாக வளைஞ்சிடலாம். ஏ பார்த்து பார்த்து பார்த்து, ரொம்ப ஓரமாக போயிட்டோம். என்னடா இது, ரோடு வளையுதுன்னா பரவாயில்ல, நம்ம வியூவும் சேர்ந்து வளையுது, வண்டியும் வளையுது, வியூவும் வளையுது. முடியலப்பா, அதனால் கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துட்டு ஓட்டலான்ட்டுருக்கேன். எப்படியோ பாதி தூரம் வந்து நம்ம அந்த வியூவிலையே வளைச்சாச்சு.
ஏய், நம்ம வளைகிற ரோட்ல இருந்து நேரான ரோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனால வியூவை சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த கிளைமேட் ரொம்ப செம்மையா இருக்கு, மழையும் பெய்யாம வெயிலும் அடிக்காம, ஸோ சூப்பர் கிளைமேட்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால் ரிமைனிங் பார்ட்டை நான் பார்ட் டூ வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக்கை போட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.